இந்த ரெண்டு வகையான காரியத்தை நாம பார்க்க போறோம். ஒன்னு ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம், ரோமர் 8:6. ஒரு வெட்டப்படுற கிளை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். அப்ப ரெண்டு வகையான கொடிகளை பார்க்கிறோம். ஒரு கொடி வெட்டி அக்கினில் தூக்கப்படுறோம், இன்னொரு கொடி நிலைத்திருக்குது. அந்த கொடி குறித்துதான் நம்ம இங்க பார்க்க போறோம். எப்படி எனில், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்படியாமலும் கீழ்படியாகும். மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்துக்குட்பட்டவர்கள் என்ன அர்த்தம்னா, அவங்க மாமிசம் என்ன கேட்குதோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. இதுதான் உலக பிரகாரமான ரெண்டு டிவிஷன். இப்ப கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்ப்போம். ஆவியினாலே நடத்தப்படுகிறால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கேட்பீர்கள். மாமிசத்தின் கிரியைகள் வெளியேறுவார்கள். மாமிசத்தின் கிரியைனா எந்தெந்த கிளைகள் ஆண்டவர் வெற்றி போடுவாரோ அதை குறித்து முதல் பார்க்கப்படும். அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிர ஆராதனை, வில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலை, வெறிகள், கலியாட்டுகள். இது பெரிய லிஸ்ட். இதுல என்ன பிரச்சனை, இவைகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இதுதான் ஃபேக்ட். இதை சொல்லிட்டு தான் இன்னொரு இதை பார்க்கிறோம், அது ஆவியின் கனியை பார்க்கிறோம். ஆவியின் கனியோ 20. அந்த ஆவியின் கனியோனா நீங்க எப்படி எதிர்பார்க்கணும்னா, இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆரஞ்சு அப்படின்னு ஒரு பழத்தை பார்த்துருக்கேன், 6-5 சொலை அதுல இருக்கும், 11 சொலை இருக்கும். இதுல 6-5 சொலையும் ஒன்னா இருக்கும், ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பாலி இந்த பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட்டை வெட்டி ஒவ்வொரு பீஸா கொடுப்பாங்க, அப்படி பீஸ் போட்டு வாங்க முடியாது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் இப்ப ரெண்டு காரியத்தை நம்ம காமிச்சிட்டோம். இப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, மேசியா வாக்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டு இதுல என்ன ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருந்துச்சு நம்ம பார்க்க போறோம். ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முத அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, சூழ்நிலை. லூக்கா 4வது அதிகாரம் 22வது வசனம், லூக்கா 4:22. ஆவியின் கனி எப்படி ஆண்டவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமார் அல்லவா, யோசேப்பின் குமார் மாதிரியே தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா அவர் யார்னா மேசியா. எல்லா பிரச்சனை வந்தாலும் அந்த கிருபையுள்ள வார்த்தை மாறாது. இந்த கிருபையுள்ள வார்த்தை இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளமா, சங்கீதம் 45வது அதிகாரம் 2வது வசனம், மேசியாவின் சங்கீதம், சங்கீதம் 45:2. எல்லா மனுப்புத்திரும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். மகா சௌந்தரியத்தை நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னு சொன்னீங்கன்னா, ஒரு மூக்கத்தை சொல்லுவோம், கண்ணை சொல்லுவோம், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் உள்ள பார்ப்போம். ஆனா வேதம் எதை சொல்லுதுன்னா, உம்முடைய உதடுகள் அருள் புரிகிறது. அந்த உதடுகள் இருந்து தான் பேசுறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரி, இப்ப சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் எத்தனையோ காரியங்கள் இருக்கும்போது ஆவியானவர் இந்த முதல் அதிகாரத்துல ஏன் இதை வைத்தார் பார்ப்போமா. 1அதிகாரம் 3வது வசனம், அவன் யாரு, பாக்கியவான், நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனி தன் கனியை கொடுக்கும். தன் காலத்திலே கனி அப்படின்னு அர்த்தம்னா, நம்மள ஆண்டவர் ஒரு கிருபையாக ஒரு காலத்துல வச்சிருக்கிறார். என்னுடைய நான் வந்து அந்த லாஸ்ட் எண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்து ஒரு 23 வருஷமாக ஆண்டவருடைய கிருபையினால ஓடி கடைசி நாட்கள் வந்துச்சு. கடைசி நாள்ல எனக்கு தெரியாது, ஆனா தன் காலம்ங்கிறது நம்முடைய மூச்சு சுவாசம் இருக்கிறவரை தன் காலம், தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரி, அந்த எப்பவுமே நம்மள ஒரு மரத்துக்கு ஓமையா கொடுத்துட்டு
கனி உள்ள வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இத எரேமியா 17:7 வரும். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அடைய நாட்டப்பட்டதும், அதே மாதிரி சங்கீதம் 3:3 அப்படி ஒரு பிரிண்ட் இருப்பாங்க. உஷ்ணம் வருகிற காலத்தை காணாமல் இலை பச்சையாக இருந்து மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் அப்ப எல்லாமே இருக்கும், மலை தாழ்ச்சி வரும், ஆனால் என்ன செய்வான், கனிப்பிடிப்பான். காரணம், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இப்ப நான் உங்களுக்கு பாயிர பாட்டுல இருந்து ஒரு நபரை காட்டப்போகிறேன். அவரை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வேதம் அந்த நபரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளமா ஒரு ஸ்டடி. ஆதியாகமம் 49:22 எங்க கடைசி நாட்கள்ல யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை பார்த்து ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்றார். எதிர்காலம்னா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்றார். என்ன சொல்றாருனா, 22 யோசேப்பு கனி தாரும் செடி. தியானிக்க போற உட்காரம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தாச்சு, பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை பார்க்கணும், யோசேப்பு. இப்ப தகப்பனர் பார்த்துட்டு சொல்றாரு, இவன் யாரு, கனி தரும் செடி. அப்புறம் அவன் நீர் ஊற்றண்டே கனி தரும் செடி. இப்ப நம்ம சங்கீதத்தை காமிச்சு எதையுமே அச்சே இது ஆதி தகப்பனாகிய யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சுவரின் மேல் படரும்னா ஒரு சப்போர்ட். யோசேப்பு தான் சப்போர்ட். இந்த சுவர் மேலதான் சரி படறாங்க. அடுத்து பாருங்க, ஆனாலும். அந்த ஆனாலும் வரும்போது நீங்க கொஞ்சம் மனசெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையான விஷயத்தை பேச போகிறார் ஆவியானவர் ஒரு சிந்தையோடு அதை வாசிக்கணும். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது. அவனுடைய வில் உறுதியாக நின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சொப்பனத்தை பார்த்தான். வசந்தத்துக்குள்ள போறாப்ல எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதான். சொப்பனத்தை பார்த்தான். சொப்பனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படித்தான் சொல்லுவேன், அதனால வசந்தத்துக்குள்ள போக அவன் வளர முடியாது. சரி வாசிப்போமா. யாக்கோபு தன் தகப்பனுடன் தங்கியிருந்தான் கானான் தேசத்தில். 3 பாருங்க, இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததுனாலே, கடைக்குட்டி அதனால ரொம்ப அன்பு கூட, தன் குமார எல்லாரும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கேயே செய்தான். இது அவர் செய்த முதல் தவறு அப்படின்னு நான் சொன்னேன். எல்லா பிள்ளைகளும் அவன் ஈக்குவலா நம்ம பார்க்கணும். ஒரு பிள்ளைய, அதாவது அம்மா அப்பாக்கு நான் சொல்ற கேட்டுக்கோங்க, ஒரு பிள்ளை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைய எங்க அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டுங்க, நான் அம்மாவுடைய பெட். அம்மா கூடயே தான் இருப்பேன், அம்மா விட்டு பிரியவே மாட்டேன். கிச்சன்ல கூடயே இருப்பேன், எங்க அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன். எங்க அம்மா என் தலையில கை வச்சு நீ ஆச்சரிஞ்சுப்பாங்க. எங்க அண்ணனை பிடிக்காது, என் தம்பிய சுத்தமா பிடிக்காது, ஆனா என்னைய ரொம்ப பிடிக்கும். அதனால பல ஆசீர்வாதத்துல என்னுடைய விசேஷமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா மறிக்கிற நேரத்துல நான் எங்க அம்மா கூட இருந்தேன். என் தகப்பனார் மறிக்கும் பொழுது நான் கூட இருந்தேன். இதெல்லாம் ஆண்டர் கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதம். சரி, இப்ப கனி தரும் செடி அப்படிங்கறத பார்க்கும்பொழுது, இப்ப இந்த யோசேப்பு என்ன நடந்துச்சுன்னா, வில் வீரர்கள் மடிவாக்குறார்கள். அந்த வில் வீரர்கள் யாருன்னா சகோதரர்கள் மடிவாக்குறாங்க. எப்படி மடிவாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டர் கொடுக்கிறார். 7 பாருங்க, சொப்பனம். நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொடுங்க. அப்ப என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்களுடைய அரிக்கட்டுகள் என்ன அருகில் சுற்றி வணங்கி நின்றது. சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை சொல்லிட்டார். ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார், சொல்லிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த வில் வீலர்கள் இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, நீயா பெரிய ஆளாக போற, சும்மாவே பல அங்கே போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க எங்க முன்னாடி, அதே எங்களுக்கு ஒரு கோபம்னு சொல்லிட்டு. அப்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை சொப்பனத்து நிமித்தம், அவனை வார்த்தை நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அதான் வில் வீரர்கள். எப்படி அந்த வசனத்தை நீங்க எப்படி அப்ளை பண்ணி பார்த்தா தான்
அந்த வீர் வீரர்ங்கிறதுக்கு அர்த்தம் புரியும் மாத்திரம் இல்ல. அடுத்து பாருங்க, வேற ஒரு சொப்பனம் கண்டேன். ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தை உறுதிப்படுத்த இன்னொரு சொப்பனம் கொடுப்பார். அது அவருடைய டெக்னிக், கன்ஃபர்மேஷன். பாரு, இது நீயா பார்க்கல, நான் கொடுக்கறேன்னு சொல்லி அவன் அவன் சகோதரன் தகர்த்தும் போது என் சொப்பனம் என்னன்றா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் என்னை வணங்கினது என்றார்கள். அதை தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்ன பொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட சொப்பனம் நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் தரை மட்டும் குடித்து உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார்கள். என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, சொப்பனத்தை சொல்லிடுவாங்க, ஒரு வில் வீரர்கள் உண்டாயிருவாங்க. ஆனா வில் வீரர்கள் வந்தாலும் இவரை கனி தரும் சிலையை தான் வச்சிருப்பார், அதை மாற்றவே முடியாது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் அந்த கனி தரும் செடி என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள என்ன செஞ்சாங்க, எழுத்துல கூத்து போட்டாச்சு. 39 வசனத்துக்குள்ள நம்ம வருகிறோம். 39 வசனத்துல அந்த கனி கொடுக்கிற செடி முதல்ல எங்க கனி கொடுத்துச்சுனா, போர்ச்சுபார் வீட்டுல போய் கனி கொடுக்குது. 5 அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்கான ஆக்கி கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்திய வீட்டை ஆசிர்வதித்தார். இதுதான் இங்க நடக்க ஆரம்பிக்குது. வசனத்தை வாசிக்கிட்டவங்களுக்கு, ஆதியாகமம் 49 அதிகாரம், யோசேப்பு கனி தரும் செடி. முதல் கனி எங்க கிடைச்சது அப்படின்னா, எகிப்தில் போய் கனி கொடுக்குறாங்க. அதுவும் சின்ன கனி போத்திபார் வீட்டில். அப்ப எல்லாத்துக்கும் அவரை வந்து என்ன செய்யறாரு, ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்குறாரு. யோசேப்பு தனக்கு கீழே உண்டாலத்தி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு இப்படி கொடுக்கிறாரு. அப்புறம் பிரச்சனையை விட்டுவோம். அடுத்த கனி எங்க கொடுக்குறான்னு, ஜெயில வச்சு கொடுக்குறோம். அதே 39 அதிகாரம் 22 வசனம், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே. இது அடுத்த கனி. இந்த கனிங்கிற என்னன்னா, உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுதான் கனி. ஒரு ஃப்ரூட் கிடைக்குது, நீங்க ஒரு ஃப்ரூட் கொடுக்குறீங்க. அப்ப இங்க அடுத்த கனியை நம்ம பார்க்கணும். இப்ப இவர் ஜெயில தூக்கி போட்டாச்சு, ஜெயில இருக்காரு, நாட்கள் போய்கிட்டே போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. இப்ப இவரை வெளியே கொண்டவருக்கு ஆண்டவர் என்ன செய்யறா, ஒரு சொப்பனத்தை காட்டார். அந்த சொப்பனத்தை பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, 14 அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அளவித்தான். அவன் தீவிரமாக காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு பார்த்தோம். இப்ப இன்ட்ரி, இப்ப இவரு சின்ன கனியெல்லாம் கொடுத்து முடிச்சாரு. பார்த்திபார் வீட்டில் ஒரு கனி கொடுத்தாரு, ஜெயில கனி கொடுத்தாரு. ஜெயிலருக்குலாம் இவரை பார்த்து பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும். எதனால யோசேப்பிட்ட போய் கேளப்பா, எங்கிட்ட கேட்காத, அவனை தான் நான் எல்லாத்தையும் இன்சார்ஜா கொடுத்துருக்கேன், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் நியாயமா கடினமா ஜெயில வேலை பார்க்கறான், ஒரு கனியை கொடுக்கறான். இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப் பயங்கரமாக உயர்த்தப்படுறார். ஏன்னா யோசேப்பு பார்க்கும்போது கனி தரும் சரியாக பார்க்கறான். ரைட், பாப்போமா. பார்வன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டேன், அழகும் புஷ்டிமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தது. இந்த நதினாலே நைல் நதி, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நைல் நதி தான் எகிப்தில் இருக்குது, வெறும் நதினா வரும், ஆனா அது நைல் நதி. அவைகள் இழைத்ததும் மகா அவலட்சணமாய் கேவலமாக வேற 7 பசுகள் இருந்தன. இவைகளை போல அவலட்சணமான பசுகள் நான் எகிப்திலிருந்து கண்டதே இல்லை. இது என்னன்னா, ஒரு 7 வருஷம் பஞ்சம், இப்படி பஞ்சத்தை நாம் பார்த்ததே இல்லை. பஞ்சம்னு சொல்றது பதிலு ஆண்டர் எப்படி காட்டுறாரு, பசுவா காட்டுறது, அவலட்சணமான பசு. 20 கேவலமும் அவலட்சணமான பசுகள் கொழுமையான முந்தின 7 பசுக்களை பச்சது. அந்த பசுமையான 7 பசுக்கள் என்னன்னா, செழிப்பான 7 வருஷம். என்ன சொல்றாரு, 7 வருஷம் செழிப்பா இருக்கும்பா. அந்த 7 வருஷம் செழிப்பா இருக்கும்போது நீங்க பெரிய பெரிய கோடவுன் கட்டணும். கோடவுன் கட்டி அங்க வர்ற எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சேர்க்க 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 உங்கள்கிட்ட மட்டும் தான் தானியம் இருக்கும் அப்படி சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆண்டவர் டபுள் இன்னொரு கருத்தை காட்டுறாரு. 22 அங்க டபுள், இங்கேயும் டபுள். பின்பு சாவியானவர்களை கீழ் காட்டினாலே தீந்து
22. பின்பு நான் என் சொப்பனத்திலே நிறை மேயான ஏழு நல்ல கதிர்கள் உள்ள ஒரே தல், அதாவது ஒரே தாள் இருக்கு, ஏழு அழகான கதிர் சாவியான கதிர்கள் அந்த ஏழு கதிர்களையும் விளங்கி பண்ணும். இதை மந்திரம் அடிச்சுன்னு யாரும் சொல்ல முடியல. யோசிப் பவர்ணத்தர் சொல்றாரு, நீங்க ரெண்டுமே ஒன்னுதான் ஆண்டவங்களை கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஏழு பசுக்களும் ஏழு வருஷமும், ஏழு கதிர்களும் ஏழு வருஷமும், சொப்பனம் ஒன்றுதான். நான் சொன்னேன் சேம். அவலட்சணமான ஏறி வந்த கேவலமானது ஏழு பஞ்சமில்லை ஏழு வருஷம். இதை சொல்லும் பொழுது 29 பாருங்க, எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம். என்ன அர்த்தம் என்ன சொல்றேன், இப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கும் போது நிறைய மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பணத்தை நிர்ணயம் பண்ணிடுவாங்க. ஒரு கார் வாங்குவாங்க, ஆண்டவர்களுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கோம், ஸ்டைல் ஓட்ட வேண்டியது. ஆனா இருக்கிற பணம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஆனா அந்த நேரத்தில் இந்த பணத்தை கேர்ஃபுல்லா வச்சிருந்தீங்கன்னா ஆசீர்வாதம். அதன் பின் பஞ்சம் உண்டாக்கும் ஏழு வருஷம் வரும், அப்பொழுது எகிப்து தேசத்திலே பரிபூர்ணமான மறக்கப்பட்டு போகும் அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மக்கா கொடுமையான பஞ்சத்தினாலே தேசத்தின் முன்னிருந்த பரிபூர்ணமும் ஒளிந்து போகும். இந்த காரணம் தேவனால் நிர்ணயப்பட்டிருக்கிறது, தேவனை சொல்லியிருக்காரு. இதை நீ என்ன செய்யணும், ஆகையால் அதுக்கு சொல்யூஷன் சொல்றாரு. இதை நீ எப்படி இதை சால்வ் பண்ணு சொல்லிடுற. ஆகையால் விவேகமும் 33 இந்த கனி தரும் திராட்சை செடி தன்னை நான் சொல்ல மாட்டேங்கிறாரு, நீ இப்படி ஒரு ஆளை தேடுங்கிறார். விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வன் செய்து தேசத்தின் மேலே விசாரணைக்காரர்களை வைத்து பரிபூர்ணமான ஏழு வருஷங்கள் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்க. உனக்கு அஞ்சு மூடை விளைஞ்சிச்சா ஒரு மூடையை கொடுத்துரும், அஞ்சுல ஒன்ன கொடுத்துரும். இப்படி எல்லாரும் என்ன செய்யணும், கொடுக்கணும். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களிலே விளையும் தானங்களே சேர்த்து பட்டணங்களே ஆனப்படும் பார்வனத்தில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். தேசம் பஞ்சத்தினாலே அழிந்து போகாதபடி இருக்கும்போது இந்த தேசம், இந்த வார்த்தை பார்வனுக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த கனி தெரிகிற திராட்சை செடிய இவ்வளவு நேரம் அவர் யாருன்னா ஒரு கைதி, பௌர்த்திபார் வீட்டுல மனைவியை கெடுக்க வந்த ஒரு காம கொடூரன், அப்படிப்பட்டவர் தான் அவன். இப்ப இவனுடைய ப்ரொமோஷன் வருது பாருங்க. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒரு உண்டா? பார்வனுக்கு பார்த்தா எப்பா ஒன்றியே தவிர எங்களுக்கு வேற யார் யாருக்கா தமிழ சொல்லுவாங்க, கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் களையலாமா நீந்தா இருக்கிறப்பா. ஆண்டவர் எப்படி அந்த கனி தருகிற திராட்சை செடிய முதல்ல வீல் வீரர்கள் மடிவாக்க பார்க்க அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகம் 49:21, வீல் வீரர் அவனை மடினா மடிவாக்கி அவன் மேல எய்து அவனை பகைத்தார்கள். வீல் வீரர் யாரு, சகோதரர்கள். ஆனாலும் 24 அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. வில் உறுதியா இருந்தது அப்படின்னா இந்த வில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பன் நானா இருந்தா புத்திட்டு இவங்க போய் சண்டை போட்டு எனக்கு ரெண்டு அண்ணன் ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க ஒரு சில காரியங்களை சொல்லணும் போல இருக்கும். எப்ப ஹிண்ட போய் சொல்லிக்கிட்டு எதாத்துக்கு கேட்டேன் வாயை பொத்திட்டு கம்மன் எடுத்து எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனா இவர் அப்படி கிடையாது, ஸ்ட்ராங்கா நிக்கிறார். இந்த வில் ஆனாலும் அவருடைய வில் உறுதியா இருந்தது. அவன் புயங்கள் யாக்கோமுடைய வல்லவரின் கரங்களா பலத்திருந்தது. பாண்டவர் எப்படி பலக்க செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்ல ஸ்ட்ராங் ஆக்குறாரு. உனக்கு எதிராக உன் சகோதரன் வில் வீரர்களா இருக்காங்க, ஆனா உன் வில் எப்படி இருக்கும், இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கு. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரேலில் கண் மலைமான், இஸ்ரேலின் கண் மேய்ப்பன். இப்ப மேய்ப்பன் யாரு, எந்த ஜெயில தூக்கி போடுறாங்களோ இவன் தான் மேய்ப்பன். எல்லாரும் யாருக்கு தேரும் தெரியும். இப்ப இதுல என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சாலுகள் வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்ட உயர்த்துவார். சரி, இப்ப கனி கொடுக்க ஆரம்பிக்க போறாரு. 39 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ள வேற ஒருவனும் இல்லை. இன்னைக்கு உங்கள கேட்டுக்கோங்க, நீங்க வேலை செய்யறதுல உங்களுக்கு அதிக ஞானம் இருக்குன்னு சொல்லணும். என்னைய நான் சொல்ல விரும்பல, எனக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்காரு. குறிப்பாக ஓபியில உட்கார்ந்து நான் பார்க்கும்பொழுது
நான் ஒரு காலத்துல நான் டாக்டர் ஆவேன் நினைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு பேஷண்ட்ஸ் வர்றாங்க, அத்தனை பேருக்கும் அந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்க கிருபை பாராட்டம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேவ ஞானம். இது நம்ம ஆண்டவர் முன்னாடி நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே கொடுத்ததுக்கு நன்றி, என்னைய ஒரு கனி தருகிற செடியாக வைத்ததுக்கு நன்றி சொன்ன தாழ்த்தும். சரி, இப்ப 42 வசனம் அவர் என்ன செஞ்சார், உயர்த்தி உயர்த்தி உயர்த்திட்டார். இப்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனனை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளைவனுக்கு எப்ராயம் என்று சிறுமை இதோட அடிமையா வைக்கிறாரு. அதுல இன்னும் தாழ்த்துறாரு, கைதி. அடிமைங்கிறது மோசம், அதுக்கப்புறம் கைதி சிறைச்சாலையில் இருந்தார். ஆனா அந்த இடத்துல பழுக செய்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50 வசனத்தை நான் வாசிக்க பார்க்கிறேன். 41:50 பஞ்சமூல வருஷங்களிலே வருவதற்கு முன்னே யோசிப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் ஓர் பட்டணத்து ஆசாரியனாகிய போர்த்தி பிரானுடைய குமார்த்தைய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றார். ஆஸ்நாத், இப்ப நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்றேன், இதை யோசிச்சு பார்த்தா தான் புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப உங்களை அல்லது உங்களை ஒரு எண்ணெய் வச்சுக்கோங்க, நான் தான் ஃபிட்டு, நீங்க எல்லாம் ஃபிட்டு கிடையாது. இப்ப என்னை இந்த மாதிரி யோசிப்பு நிலையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு ராஜா ஏற்பாடு பண்றாரு. அப்ப போத்தி பிரான் அந்த ஆசாரியனுடைய மகளை ஆஸ்நாத்து பொண்ணு கொடுக்கறதுக்கு கேட்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா அவன் மோசமா, அவன் எஜமானன் பொண்டாட்டியே கைபிடிச்சான் இழுத்தான், தூ இதுக்கு போய் உன் மாலை கொடுக்க போறியா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டாங்க. ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இல்ல 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 என் மகளை யோசிப்புக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. இப்ப அந்த யோசிப்பு ரொம்ப ஒரு அன்பு நிறைந்த ஒரு மனிதனாக மாறுகிறார். மாறினால என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய பணமும் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த ஆசாரியர்களுடைய பணத்தை அனுசிறாரு. அதை வாசிப்போம் உங்களுக்கு. அதிகாரம் 6 தேசத்தில் இப்பொழுது 2 பஞ்சம் உண்டா இருக்கிறது. இப்ப எல்லாருடைய பணம் என்ன செய்து வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த கனி எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா 45:20 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அப்பாக்கு நியூஸ் போகுது, நீங்க இதெல்லாம் உங்களால புரிந்து கொள்ள முடியாது. தகப்பன்ங்கிற ஸ்தானத்துல தாத்தாப்பிடி இல்லைன்னா நீங்க என்னமோ கதை சொல்றாங்கன்னு, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்க பிள்ளை காணா போச்சு, ஆனா இப்ப அது உயிரோடு இருக்கு. அது சாதாரணமா இல்ல, கனி தருகிற ஒரு செடியாக இருக்கு. அதான் என சொல்லி போகும்போது அவன் இறுதியும் மூர்ச்சி அடைந்து நம்பது. அவன் யோசிப்பு அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவன் சொன்ன பொழுது அவன் ஏற்றுக்கும் போது யோசிப்பு வண்டியை பாக்குறான். வண்டின போட்டிருக்கு, ஆனா இது சாதாரண வண்டி கிட்ட. எப்படி இருக்குன்னா, இப்ப கார்ல அங்க ஒரு கார் வச்சிருக்கோம், அது கொஞ்சம் சாதாரண கார், நல்ல வசதி என்ன கார் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா 2-3 கோடிக்கெல்லாம் கார்கள் இருக்கு. ஒரு பணக்கார கார்கள் மாதிரி ஒரு ரிச்சஸ்ட் கார் ஒரு ரதம் வந்து முன்னாடி நிக்குது. இத பார்க்கும்போதுதான் யாக்கோபு நினைக்கிறாரு, ஓஹோ இது ராயல் வெஹிக்கிள். இப்ப என் மகன் உண்மையிலே யாரு, கனி தருகிற செடி. இந்த கனி தருகிற செடி அடுத்து என்ன ஒரு விசேஷமான ஒரு கனிய அந்த குடும்பத்துக்கு கொடுத்தான். அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோசே 34 ஆதியாகமம் 46:34. இப்ப கனி அவர் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். அவங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்கள, வாங்க. நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களை போல நாங்கள் சிறு வயது முதல் மேய்ப்பர்கள், அதனால இந்த கோசேன் நாட்டை எங்களுக்கு கொடுங்க. அந்த கோசேன்கிற நாட்டு ரொம்ப செழிப்பான தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை வாங்கி கொடுத்தார். இதெல்லாம் எதுக்காக நம்ம பாக்குறோம்னா, யோசேப்பு கனி தருகிற செடி. வாசி முடிப்போம் அந்த செய்தி வசனத்தை. யோவான் 15:5 நானே திராட்சை செடி. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடி,
அந்த பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு திராட்சை செடின்னு சொல்ல கனி தருக்கு செடி அவ்வளவுதான். நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவை ஒட்டிட்டு அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். யோசேப்பு கனியை நான் உங்களுக்கு காமிச்சேன். முதல் கனி அவங்களுக்கு அகிம்சா அந்த கனி. சொப்பனை மட்டும் வராம இருந்தா அந்த வீட்டில இருந்திருப்பார், ஆனா வீட்டில இருந்து செத்து போயிருப்பார். ஆனா பல பாடுகள் வழியாக போக போக ஆண்டவரை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். அதை அவை சுத்தி சுத்தம் பண்ணுகிறார். தண்டாசனம் பாருங்க, அதை சுத்தம் பண்ணுகிறார். யோசேப்பு வாழ்க்கையில ஆண்டவர் சுத்தம் பண்ண மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால கடைசியில சகோதரர்கள் வர்றாங்க, எங்களை நீங்க எதுவுமே செய்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டி பிடிச்சு அழுகிறார். கட்டி பிடிச்சு அழுதுட்டு என்ன சொல்லுகிறாருங்கிறது மட்டும் நான் பார்த்து அந்த செய்தியை முடிக்க போயிருந்தேன். ஆதியாகமம் 50:19 அந்த கனி தருகிற செடி என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோசேப்பு சகோதரரை பார்த்து பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். செஞ்சாங்களா செய்யா? செஞ்சாங்க. உள்ளதுக்கு போட்டாங்க, வெள்ளிக்காசு காண்டி வித்து போட்டாங்க. ஆனா நினைத்தீங்கன்னு சொல்றாரு. அவ்வளவு ஒரு டீசென்டான மனுஷன். ஏன்னா அந்த அந்த செடி ஆண்டவர் அழகா ட்ரிம் பண்ணி வச்சிருக்கிறார். தேவனோ இப்பொழுது நடந்து கொள்கிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடியப்படும். ரோமர் 8:8 அன்றைய தேவிய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனத்திலே அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ அதே தான் நடக்கிறது. வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடியும். அதனால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். கடைசியா அந்த கனி சொல்றது, உங்களையும் நான் பராமரிப்பேன். அது ஏன் வேலை? அவர்களோட ஆறுதல் சொல்லி அவரோட பட்சமாக பேசினார். அந்த கனி பட்சமா பேசணும். இறக்கமும் பிதாவே மத்திய ஐயா, யோசேப்பு கனி தருகிற செடி வசனத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பரத்தில் வைத்து கனி தருகிற ஒரு வாழ்க்கை நீங்களுக்கு தந்ததுக்காக நன்றி காச்சார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.